Hi, welcome back to etagfree.com. This is என்னோட ஷார்ட்ஸ் சேனல். ஸோ இந்த ஷார்ட்ஸ் சேனலில் இருக்கிற வியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ பூஸ்ட் அப் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே எனக்கு வியூஸ் வந்துச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ வியூஸ், 2, 8 இந்த மாதிரிலாம் கூட வியூஸ் போயிட்டு இருந்துச்சு. பட் லேட்டராக பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பாருங்கள் 1.4 மில்லியன், அதுக்கப்புறமேட்டு 57,000, 50,000, 55, 35, 33, 23, 19, 16, 12 அப்படின்ட்டு இந்த மாதிரி நிறைய வியூஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதுக்கு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான மெத்தட் வந்து ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். ஏதோ ஒரு மெத்தட் ட்ரை பண்ணி அது வரலங்கிறதுக்காக நம்ம வந்து டீமோட்டிவேட் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்குமே நல்ல வியூஸ் வரும். பட் ஒரே ஒரு விஷயம் தான், குவாலிட்டியான கண்டென்ட் கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும், டெஃபினட்டாக ஒரு ரீச்சஸ் கிடைக்கும். பட் இது எல்லாமே நம்ம கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளால் என்ன முடியுமோ அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ அந்த டெக்னிக்கல் தான் நான் இதில் கொஞ்சம் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ அதில் கொஞ்சம் ரிசல்ட் வந்துச்சு, அது என்னங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், விருப்பம் இருந்தால் மட்டும். நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு ரிசல்ட் வந்தனால தான் நான் அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதில் நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ண அப்படிங்கிறத டோட்டல் 3 பாயிண்ட்ஸாக இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுவும் 3rd பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக லைக் பண்ணி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அட்லீஸ்ட் உங்கள் சேனலில் ஒரு 15 ஷார்ட்ஸ் வீடியோஸ் நீங்கள் போட்டுருந்துருக்கணும். இல்லைனா வந்து நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோஸ் 1-2 போட்டுட்டு கூட ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமேட்டு தான் நான் சொல்கிறேன் இந்த மெத்தடை வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க, ஷார்ட்ஸ் வீடியோஸ் போகிறீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து மேக்ஸிமம் டியூரேஷன் 14 செகண்ட்ஸ் மட்டும் வீடியோ இருக்கிற மாதிரி கொடுங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் பார்த்து இது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அந்த 14 செகண்ட்ஸ் போயிடும். ஸோ இதனால் உங்களுக்கு 100% பார்த்தீங்கன்னா வியூஸ் ரேட் கிடைக்கும். ஸோ அதனால் என்ன நினைப்பாங்க அப்படின்னா யூடியூப் அல்காரிதம் படி நிறைய பேர் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி கிரியேட் ஆகிடும். ஸோ அதனால் உங்கள் வீடியோ வந்து வைரல் ஆகிறதுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்குது. இது வந்து பெருசாக டெக்னிக்கல் கிடையாது, ஜஸ்ட் வந்து நம்ம அல்காரிதத்தில் இருக்கிற ஒரு சின்ன விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் இதையும் ட்ரை பண்ணிக்கங்க. 3rd பாயிண்ட், இதுதான் நம்மளுடைய செட்டிங்ஸ். ஸோ இந்த ஷார்ட்ஸ் வீடியோஸோ வைரல் ஆகிறதுக்கு தேவையான செட்டிங்ஸை நம்மளுடைய யூடியூப் சேனல்லேருந்து எடுக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த 15 டேஸ் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய YT ஸ்டுடியோக்குள்ளே போயிடுங்க, YT கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுங்க. ஸோ உள்ளே போனதுக்கப்புறமேட்டு இங்கே பாருங்கள், இது நம்மளுடைய சேனல் உள்ளே வந்துட்டோம். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்ட் கண்டென்ட் அனாலிட்டிக்ஸ் இருக்கா. ஸோ இந்த அனாலிட்டிக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு ஓவர் வியூவில் தான் நீங்கள் இருப்பீங்க. அதில் ரெண்டாவதாக இருக்க பாருங்கள் கான்டென்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஆல் வீடியோ ஷார்ட்ஸ் போஸ்ட்னு இருக்கும். ஸோ ஒரு சிலர் வெறும் ஷார்ட்ஸ் மட்டுமே வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்தோடனே ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கும், வீடியோஸ் கூட வந்திருக்காது. ஸோ இப்போ ஒருவேளை நீங்கள் ரெண்டுமே வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது மேலே பாருங்கள் ஷார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அகெயின் ஷார்ட்ஸ் வீடியோஸ் பற்றி மட்டுமே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கிட்டே கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல ஹவு வியூவர்ஸ் ஃபைண்ட் யுவர் ஷார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்க்கு நம்ம மேலே செட் பண்ணி வச்சுருக்கோம். வேணும்னா நீங்கள் லாஸ்ட் 7 டேஸ் லாஸ்ட் 90 டேஸ் கூட மாற்றிக்கலாம். பட் என்னுடைய சஜஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்க்கு வச்சுக்கோங்க. ஸோ இதில் எடுத்தோடனே எல்லாருக்கும் ஓவரால் தான் காமிக்கும். இதில் 3rd ஒன் பாருங்கள் யூடியூப் சர்ச் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா உங்களுடைய மொத்த ஷார்ட்ஸும் ஒவ்வொரு ஷார்ட்ஸ் வீடியோவும் தனித்தனியாக வந்து மேபி சர்ச்சஸில் வந்திருக்கலாம், சிலது பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபீல்டில் கூட போயிருக்கலாம். பட் நம்ம ஓவராலாக இத்தனை ஷார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1-2 வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் போய் சேர்ந்துருக்கும். ஸோ இது எப்படி போயிருக்கும் பார்த்தீங்கன்னா யாராவது சர்ச் பண்ணும்போது போய் சேர்ந்துருக்கும். ஸோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸு நம்மளுடைய சேனல் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இந்த செட்டிங்ஸு. ஸோ அதுக்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், யூடியூப் சர்ச்னு கொடுங்க. இதில் நிறைய சர்ச்சஸ் எல்லாமே வரும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது இந்த சி மோர் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். நான் முன்ன சொன்ன மாதிரி இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 28 டேஸ்ன்னு இருக்கும், இதுவே வச்சுக்கோங்க. இப்போ ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே கீழே என்னென்ன கீவேர்டெல்லாம் போட்டு சர்ச் பண்ணாங்க, அதில் எவ்வளோ வியூஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறது இது டோட்டல் உங்களோட சேனலில் இருக்கிற டோட்டல் ஷார்ட்ஸுக்கான கீவேர்ட்ஸ். ஓகேவா? இந்த சர்ச் டைம் வச்சதுனால தான் உங்களுக்கு வியூஸே வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான கீவேர்டு. இதை பற்றி நான் லென்த்தி வீடியோக்காக நான் தனியாக சொல்லியிருந்தேன், அது வேறு மெத்தடு, இது வேறு மெத்தடு, கொஞ்சம் கிளியர் ஆகிக்கங்க. ஓகேவா? ஸோ இப்போது இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே நம்ம 1 பை 1 எடுத்து நம்மளுடைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையும் சரி டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் நம்மளுடைய சேனலோட கஸ்டமைஸ் செட்டிங்ஸ்லையும் நம்ம மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கீவேர்டெலாம் வேணும்னா மேலே பாருங்கள் டவுன்லோடுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் கமா செப்பரேட்டர் சிஎஸ்வி இருக்கலையா. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இங்கே டேபிள் டேட்டான்னு ஒன்று இருக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த எக்ஸல் ஃபைலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருக்கும், இதில் எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே காப்பி பண்ணி
இங்கே ஒவ்வொரு கீவேர்டும் முடியும் போதும் கமா போடணும், மறந்துடாதீங்க. ஒவ்வொன்றுமே கமா கமான் போட்டு எல்லா கீவேர்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் இர்ரெலவெண்ட்டான கீவேர்டும் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் என்னென்ன கீவேர்டெலாம் வந்திருக்கோ அதெல்லாமே யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இது எல்லாமே நம்ம எடுத்து கமா போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இது நாம் எங்கே யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அப்புறமேட்டு நம்ம போட போகிற எல்லா ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையுமே இதை வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி நீங்கள் போட்டுருங்க. இல்லைனாலும் இந்த கீவேர்டை பேஸ் பண்ணி நீங்கள் சாட் ஜிபிடியில் போயிட்டு ஒரு கான்டென்ட்டாக கிரியேட் பண்ணுங்கள். வெரி சிம்பிள். நீங்கள் சாட் ஜிபிடியில் இந்த கீவேர்டுக்கு ஒரு யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதே பேராகிராஃபாக கொடுப்பாங்க, அதை கொண்டு போடலாம். அப்படி இல்லைனா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக நீங்கள் இது எல்லாமே கமா கமாவை போட்டு டைரெக்டாக கொண்டு போய் உங்களுடைய யூடியூப் ஷார்ட்ஸோட டிஸ்கிரிப்ஷனில் இதை ஆட் பண்ணிக்கங்க. ரொம்ப சிம்பிள். தேவைப்பட்டால் இதுலேருந்து பெஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற 1414 ஹேஷ்டாக்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1414 கீவேர்ட்ஸை நீங்கள் ஹேஷ்டாக்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டர் ரிசல்ட் இருக்கும். இந்த மாதிரி டெஸ்ட்டு நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் ஏதோ ஒரு ஆங்கிலேருந்து கிடைக்கும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு வீடியோ பூஸ்ட் பண்ணிச்சுன்னா போதும், டெஃபினட்டாக உங்களுக்கு எல்லா வீடியோவும் கொண்டு போயிடும். ஓகேவா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக இப்போ இதை நம்ம வந்து யூடியூப் டிஸ்கிரிப்ஷனில் போகிறது எப்படின்னு தெரியும். ஆனால் நம்மளோட யூடியூப் சேனலுக்கே போடணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். நேராக நம்மளுடைய ஒயிட் ஸ்டுடியோக்குள்ளே வந்துருங்க. உள்ளே வந்தோடய இங்கே பாருங்கள் செட்டிங்ஸ் ஒரு ஆப்ஷனுக்கா. ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்துட்டு இங்கே டிஃபால்ட் யூனிட்ஸில் இருக்கும். செகண்ட் ஆப்ஷன் பாருங்கள் சேனல்ஸ் ஒன்று இருக்கா, இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே பேசிக் இன்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ இதில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் இங்கே கீவேர்டுன்னு ஒரு ஆப்ஷனில். இதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போதே இந்த சேனல் எந்த நீச் பேஸ் பண்ணி பண்ணியிருக்கோங்கிறதுக்காக கீவேர்டெலாம் அனலைஸ் பண்ணி நம்ம இதில் போட்டிருப்போம் இல்லையா. ஸோ நம்ம போட்டதுக்கு தான் இப்போ மேபி நம்மளுடைய வீடியோஸ்லாம் போயிருக்கலாம். அப்படி இல்லைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இப்போ கிடச்ச இந்த 20 டேஸ்க்கான கீவேர்ட்ஸில் என்னென்னங்கிறத நம்ம எடுத்து அதை வந்து டேரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல போடலாம். இதில் வந்து நீங்கள் ஹேஷ்டாக்ஸ் யூஸ் பண்ணி போடலாம், அட்டு யூஸ் பண்ணி போடலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக கமாவும் போட்டு போடலாம். இந்த மாதிரி ஸ்பேஸ் விட்ச்சும் போடலாம், ஸ்பேஸ் இல்லாமலும் போடலாம். இந்த இடத்துல நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு 10 to 15 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி செட்டிங்ஸில் நீங்கள் மாற்றணும், இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி போட்டிருக்க எல்லா ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையுமே நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் இப்போ கிரியேட் பண்ண இந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே கொண்டு போய் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் மறக்காமல் அப்கமிங் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் இந்த கீவேர்ட்ஸை ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை நான் சொல்லிட்டேங்கிறதுக்காக ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விடாமல் ஒரு 7 to 15 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுடைய சேனல் பர்ஃபார்ம் பண்ணுதான்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் அகெயின் வேறு ஏதாவது உங்களுக்கு யூடியூப் சர்ச் டைம் கிடச்சிச்சுன்னா அதை அப்டேட் பண்ணும். அதை விட்டுட்டு டெய்லி பேஸில் போய் காப்பி பண்ணி காப்பி பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூபே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்கள் கொண்டு போயிடாதீங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இர்ரெலவெண்ட்டான கீவேர்டை இக்னோர் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக உங்களுடைய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோஸ்லையுமே 2 இம்பார்ட்டண்ட்டான ஹேஷ்டாக்ஸ் இருக்கணும். பட் அது 2 இம்பார்ட்டண்ட் ஹேஷ்டாக்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா, மறக்காமல் இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ செக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி நிறையா பேர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் எடுத்திருக்காங்க, அதுவே கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடை ட்ரை பண்ணணும். நல்லா தெரிஞ்சுக்கங்க. பெருசாக வந்து யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறதுக்காக ட்ரிக்ஸு அப்புறமேட்டு லைக் ராக்கெட் சயின்ஸ் மாதிரி அந்த ரூல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. குவாலிட்டியான கண்டென்ட் இருக்கணும், கரெக்டாக ஆடியன்ஸ் எங்கேஜாக இருக்கணும். கமெண்ட்ஸ்லாம் போட்டு உங்களுடைய வீடியோஸ் வந்து ரொம்ப நேரம் யாரோ பார்த்துருக்காங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக வைரல் ஆகும். இதுதான் வந்து யூடியூப் பல்கர் இதில் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி என்னென்ன பின்னாடி மெத்தெல்லாம் நம்ம ட்ரை பண்ணோமோ அதை எடுத்து கொடுக்குறோம். அதாவது யூடியூபோட ஃபீடு ஷார்ட்ஸோட ஃபீடில் போய் உங்களுடைய வீடியோ போய் சேரணும். இது தான் வந்து 100% இதுக்கு பின்னாடி இருக்கிற மித். ஸோ அந்த ஃபீடில் போய் சேர்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ டிப்ஸ் சொல்லிட்டு இருக்கோமே தவிர, இதை போட்டவொடனே எல்லாருடைய வீடியோ போய் சேரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. நான் சொல்லி கொடுத்துருக்கிற இந்த மெத்தட் ஒவ்வொன்றுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரையே பண்ணாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது 2-3 மெத்தட் ட்ரை பண்ணி நமக்கு ரிசல்ட் கிடைச்சா நல்லது தானே. ஸோ அதனால் அந்த மாதிரி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுங்கள். எக்கானது கொண்டும் டிமோட்டிவேட்லாம் ஆகாதீங்க. டெஃபினட்டாக எல்லாருக்குமே நல்ல ரிசல்ட் வரும். ஓகேவா? பட் குவாலிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் கொடுக்க போகிற ஆடியன்ஸ்க்கு வந்து அந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுடைய வீடியோவும் வைரல் ஆகுங்க. அண்ட் முக்கியமான விஷயம், நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் வீடியோஸ் வந்து வைரல் பண்ணுறது எப்படிங்கிறது. ஸோ 0 to 4 views தான் வந்திருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா, மறக்காமல் அந்த டெக்னிக்கலும் நீங்கள் முடிஞ்ச அளவு ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு யூடியூப் டிப்ஸ் தமிழ் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோ நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.